ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் சௌபிஸ் கிச்சன். இந்த சௌபிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறீங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் காலையிலே வாங்கிட்டு வந்ததுனால நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. வாஷ் பண்ணிவிட்டு இதில் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், வீட்டில் நம்ம குழம்பு கரைக்கிறோம் இல்லையா அந்த மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், அப்புறம் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், நம்ம வதக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன், லைட்டாக தயிர் ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா பெரட்டி கொஞ்சம் ஒரு 1/2 hour நல்லா பெசரி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் மேரினேட் ஆகட்டும் ஒன்று. அடுத்தது சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, நான் அதிகமாக பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த ஆயில்ல ஒரு 4 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 கிலோ சிக்கன்ன்றதுனால நான் 4 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். 4 டீஸ்பூன் ஆயில், டீஸ்பூன் ஃபுல். ஓகேங்களா, ஏற்கனவே சிக்கன்ன்றதுனால அதிலே கொஞ்சம் கொழுப்பு எண்ணெய் விடும், அதனால பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ எண்ணெயில் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம், கிராம்பெல்லாம் போட்டிருக்கேன். பட்டை லவங்கம், கிராமம், நச்சுப்பூ எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய், வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால நான் அதிகமாக காரம் சேர்க்க மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வீட்டில் இருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் பெசரி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இதிலே போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி மேட்ச் ஆகி வரட்டும். இல்லை இப்போ நம்ம மேரினேட் வச்சு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டுற வேண்டிதான். மேரினேட் பண்ண சிக்கன் இருக்கு இல்லையா, இதிலே நம்ம வந்து என்னென்ன போட்டிருக்கோம், மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கோம், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் கொஞ்சம் ஊற்றி நல்லா பெசரி மேரினேட் பண்ணி 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அந்த சிக்கன் எடுத்து இப்போ இந்த வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியில் அப்படியே நம்ம போட்டுற வேண்டியதுதான். நம்ம சவுத் இந்தியன் மசாலாஸ் தான் நம்மளுக்கு நான்வெஜ்க்கு டேஸ்ட் கொடுக்கறதே. ஓகேங்களா, சிக்கன் எடுத்து இதில் போட்டுட்டேன். சிக்கன் எடுத்து இதில் போட்டுட்டேன். இப்போ நல்லா அதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் அந்த மிளகாய் பொடி வாசனைலாம், கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா சுருண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேவையான அளவு, அந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நான் ஊற்றுறேன். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ, இப்போ இந்த 1 கிலோ சிக்கன் 8 பேர் சாப்பிட்லாமா, 4 பேர் சாப்பிட்லாமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு, உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் நிறையா போட்டால் கொஞ்சம் கிரேவி நிறையா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கேஷ்யூ பேஸ்ட்டு கூட லாஸ்ட்டாக ஊற வச்சு அரைச்சி கூட ஊற்றி, இது கொஞ்சம் ரிச்னஸ்க்காக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த விசில் போட்டுடுறேன். விசில் போட்டுட்டு 2 விசில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது சிக்கன்ன்றதுனால நிறைய விசில் வைக்க வேண்டியதான். ஏற்கனவே நம்ம வதக்கி விட்டுருக்கோம். வதக்கி விட்டதுனால அது கொஞ்சம் குக் ஆகிடும், டக்குன்னு குக் ஆகிடும் சிக்கன். அதனால் நீங்கள் 2 விசில் வச்சாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விசில் வந்தோடனே காட்டுறேன்.
பண்ணிடலாம். இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு. அடுத்தது வந்து கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. விசில் எடுத்துட்டேன். சிக்கன் நல்லா வெந்திருக்கு, தெரியுதுங்களா? நம்ம ஆயில் கொஞ்சம் தான் ஊற்றணும், அது எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் கேஷ்யூ கோகோனட் பேஸ்ட் அரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் என்ன பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா கோகோனட் கொஞ்சம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கேஷ்யூ, கொஞ்சம் கசகசா. இது நாலுத்தையுமே நம்ம நல்லா மைய அரைச்சிட்டு இப்போ அதில் ஊற்றிக்க போகிறோம். சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் அந்த கேஷ்யூ பேஸ்ட்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொஞ்ச நேரத்துல அப்புறமேட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா இருக்குங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. எங்கள் வீட்டு சிக்கன் கிரேவி அல்லது குழம்பு எது வேணாலும் வச்சுக்கோங்க. இது பர்ஃபெக்ட் ரெசிபி ஃபார் நம்மளுக்கு ரைஸில் ஊற்றி சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும்.